அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து பாடம் முழுவதிலிருந்தும் 50 வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னும் 29 நாட்களே உள்ளது போலீஸ் தேர்வுக்கு. அயராது படிங்க, வெற்றி உங்களுடையதாகட்டும். 1வது இனம் தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர் யார்? ஹோக்கன். தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர் யார்? ஹோக்கன். 2வது இனம் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரிலப்பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். 3வது இனம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கால்டுவெல். 4வது இனம் உலக தாய்மொழி நாள் என்று பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாளாக கொண்டாடுறாங்க. 5வதுனா சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது எது? தூது. சந்து இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் தூது. 6வதுனா தமிழ் விடுதூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை எத்தனை? 268 கன்னிகள். தமிழ் விடுதூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. அடுத்து 7வதுனா இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தையார்? சர் ஆர்தர் காட்டன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன். 8வதுனா மழை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் யார்? மாங்குடி மருதனார். மழை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் மாங்குடி மருதனார். 9வதுனா முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? ஜான் பெனிக்விக். முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யாருன்னா ஜான் பெனிக்விக். 10வதுனா பட்டமரம் கவிதையை எழுதியவர் யார்? தமிழ் ஒளி. பட்டமரம் கவிதையை எழுதியவர் தமிழ் ஒளி. 11வதுனா சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன? அருண்மொழி தேவர். சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். 12வதுனா மேதி என்பதன் பொருள் என்ன? எருமை. மேதி என்பதன் பொருள் எருமை. அடுத்து 13வதுனா புறநானூற்று பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். புறநானூற்று பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். 14வதுனா தமிழர்களின் பண்பாட்டு கருவூலம் என அழைக்கப்படுவது எது? எந்த நூல்? புறநானூறு. தமிழர்களோட பண்பாட்டு கருவூலம் புறநானூர். 15வதுனா ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் எது? பல்லு. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் பல்லு. 16வதுனா வசி என்பதன் பொருள் என்ன? மழை. வசி என்பதன் பொருள் மழை. 17வதுனா தண்டதமிழ் ஆசான் என அழைக்கப்படுபவர் யார்? சீர்த்தலை சாத்தனார். தண்டதமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுவர் யார்னா சீர்த்தலை சாத்தனார். 18வதுனா திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார்? தங்கே ஞானப்பிரகாசம். திருக்குறள் மூலத்தை அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். 19வதுனா திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளதுன்னா 7 இடங்களில் வந்துள்ளது. திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் வந்திருக்குதுன்னா 7 இடங்களில் வந்துள்ளது. 20வதுனா இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார்? மைக்கேல் ஆல்ஸ்ட்ரிக். இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா மைக்கேல் ஆல்ஸ்ட்ரிக். 21வதுனா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஹேங் மாக்னஸ்கி. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை
கண்டுபிடித்தவர் யாருன்னா கேங் ஆக்னஸ்கி. 22வது வினா, 2003 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? கள்ளிக்காட்டு இதிகாசம். வைரமுத்து எழுதிய நூல், 2003 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் கள்ளிக்காட்டு இதிகாசம். 23வது வினா, 2000 ஆண்டுகளுக்கும் உட்பட்டதாக கூறப்படும் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கூறப்படும் இலக்கண நூல் தொல்காப்பியம். 24வது நாள், தொல்காப்பியரின் ஆசிரியர் யார்? அகத்தியர். தொல்காப்பியரோட ஆசிரியர் யாருன்னா அகத்தியர். அடுத்து 25வது நாள், விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எது? திருவனந்தபுரம், கேரளா. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் திருவனந்தபுரம். 26வது வினா, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையார்? விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். 27வது வினா, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 1923. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1923. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமியும் தந்தை பெரியாரும் அரும்பாடுபட்டு தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு பாடுபடுவாங்க. 28வது வினா, ஹண்டர் குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த ஆண்டு எது? 1882. ஹண்டர் குழுனாலே 1882. 29வது வினா, இந்தியாவில் குழந்தையை காப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. இதற்காக நோபல் பிரைஸ் பாகிஸ்தானைச் சேர்ந்த மலாலாங்கிற பெண்ணுக்கும் அந்த சின்ன குழந்தைக்கும் இவங்களுக்கும் சேர்ந்து வழங்கப்பட்டது. இந்தியாவின் குழந்தை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவியர் யார்னா கைலாஷ் சத்யார்த்தி. 30வதுனா, குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். 31வது வினா, சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் யார்? காரியாசன். சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் யாருன்னா காரியாசன். 32வது வினா, மகடுவு என்பதன் பொருள் என்ன? பெண். மகடுவு என்பதன் பொருள் பெண். அகடுவுனா ஆண். 33வது வினா, சோசியல் ரிஃபார்மர் என்பதன் தமிழாக்கம் என்ன? சமூக சீர்திருத்தவாதி. சோசியல் ரிஃபார்மர் என்பதன் தமிழாக்கம் சமூக சீர்திருத்தவாதி என்பதாகும். 34வது வினா, சமண மதத்தினரின் கடவுள் இது? அருணன். சமண மதத்தினரின் கடவுள் அருணன். 35வது வினா, ராவண காவியத்தை இயற்றியவர் யார்? புலவர் குழந்தை. ராவண காவியத்தை இயற்றியவர் யாருன்னா புலவர் புலவர் குழந்தை. அடுத்து 36வது வினா, முருகு என்பதன் பொருள் என்ன? தேன், மனம், மனுசுலி, மனம், அழகு. ஆகிய மூன்று பொருட்களில் வரக்கூடியது முருகு. 37வது வினா, சூடி கொடுத்த சுடர்குடி என அழைக்கப்பட்டவள் யார்? ஆண்டாள். சூடி கொடுத்த சுடர்குடி என அழைக்கப்பட்டவர் யார்னா ஆண்டாள். 38வது வினா, கேவ் டெம்பிள் என்பதன் தமிழாக்கம் என்ன? குடைவரை கோயில். கேவ்னா குகை, டெம்பிள்னா கோயில், குடைவரை கோயில் என்பது பொருளாகும். 39வது வினா, டெல்லி நோக்கி செல்லுங்கள் அதான் டெல்லி சொலோ என்ற போர் முழக்கத்தை செய்தவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். டெல்லி சலோ, டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்ற போர் முழக்கத்தை செய்தவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். 40வது வினா, சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர். 41வது வினா, பகைவர் அஞ்சும் வேலையை கொண்ட மன்னன் யார்? சேர. பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட மன்னன் யாருன்னா சேர். 42வது வினா, வெறியி என்பதன் பொருள் என்ன? அஞ்சி. வெறியி என்பதன் பொருள் அஞ்சி என்பது ஆகும். அடுத்த வினா, 43வது வினா, புரிசை, புரிசை என்பதன் பொருள் என்ன? மதில். புரிசை என்பதன் பொருள் மதில் என்பதாகும். 44வது வினா, கமெடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்பதன் தமிழாக்கம் என்ன? பண்டமாற்று முறை.
கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்பதன் தமிழாக்கம் என்ன? பண்டமாற்று முறை. 45வதுனா புது கவிதையின் தந்தை யார்? ந பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தந்தை யாருன்னா ந பிச்சமூர்த்தி. 46வதுனா அசை எத்தனை வகைப்படும்? அவையாவும். அசை இரு வகைப்படும், அவை நேரசை மற்றொன்று நிறையசை. அசை வந்து இரண்டு வகைப்படும், அவை நேரசை மற்றும் நிறையசை என்பதாகும். 47வதுனா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார்? கணியன் பூங்குன்றனர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யாருன்னா கணியன் பூங்குன்றனர். 48வதுனா வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூல் இது. ஒரு சிறு இசை. வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை. 49வதுனா கல்யாண்ஜியின் புனைப்பெயர் என்ன? வண்ணதாசன். கல்யாண்ஜியின் புனைப்பெயர் வண்ணதாசன். 50வதுனா குறுந்தொகையை பதிப்பித்தவர் யார்? சௌரி பெருமாள் அரங்கனார். குறுந்தொகையை பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார். நண்பர்களே, நாம் இன்று டிஎன்பிசி, டிஎன்இபி, போலீஸ் தேர்வு, டெட், விஏஓ போன்ற தேர்வுகளுக்கான 9வது வகுப்பு தமிழ் பகுதியில் புத்தகம் முழுவதிலுமிருந்து மிக முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும்.